வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்ட பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் கிட்ட இருந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துட்டு இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 125cc பைக் வந்து வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பைக்கோட லான்ச் வந்து இன்றைக்கி தான் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட லான்ச் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ பைக் வந்து எப்படி தான் இருக்கும், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், எல்லாமே வந்து ஓரளவு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்ன பைக்கு, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். என்ன அவசரம்? இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் தி பிகினிங். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிவிஎஸ் கிட்ட இருந்து அந்த 125cc பைக் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த ட்ரீ சர்க்கிட்டில் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும், ஆர்ன்றதை வந்து அவங்க வந்து அடிக்கடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பைக்கோட நேம் பார்த்தா ரேடான்ற நேம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த பைக் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த பைக்கில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, பைக்கோட ப்ரைஸ் என்ன, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவில் வந்து. ஃபஸ்ட்டு வண்டியோட டிசைன் வைஸ் பார்ப்போம். வண்டியோட டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நியூ டிசைனாக வந்து டிவிஎஸ்லேருந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு இது வந்து ஒரு நேக்கடு டிசைனில் வந்து டிவிஎஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரையுமே பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எல்இடி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எல்இடி டிசைன் பார்த்தீங்கன்னா நியூ டிசைனாக இருக்குது. ஸோ நல்லா அட்ராக்டிவான டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்தெந்த பைக்கெல்லாம் காம்படிஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிளாமர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஷைன், அப்புறம் NS125 கூடலாம் வந்து காம்படிஷனாக வந்து இருக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 125cc பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஆரம்பிப்போம். ஸோ இதோட வண்டியோட சிசின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 3-வால்வ் ஏர் கூல்டு ப்ளஸ் ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3-வால்வ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பைக் வந்து எப்படி இருக்கு பார்க்கலாம். பார்த்து பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11.4 பிரேக்கார்ட்ஸ், 7500 ஆர்பிஎம்லையும் டார்க்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11.2 நியூட்டன் மீட்டர், 600 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் பைக்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்எஸ்க்கும் சரி, கிளாமர், அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனுக்கு வந்து ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த பைக் வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து இன்ஜெக்டர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ETFN கொடுத்துருவாங்க. ஸோ ஆர்டிஎல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆர்டிஎஃப்என் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ETFN கொடுத்துருவாங்க, ஈகோ த்ரஸ்ட் ஃபியூல் இன்ஜெக்டர் இதில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து நல்லாவே தரும். ஸோ ஆர்டிஎஃப்ஐ ஏன் வந்து இதில் தரலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து 125cc எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் வந்து பார்ப்போம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ETFI வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் ஆர்டிஎஃப்ஐ வந்து தரல. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 67ன்றது வந்து இதில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது வந்து 70 கிட்ட வந்து தரத்துக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதில் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து தராங்க. அடுத்து வண்டியோட சீட் செட்டப் பார்த்தா நமக்கு வந்து ஸ்ப்ளிட் சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டியான லுக் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ப்ளிட் சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன தான் வந்து ஸ்ப்ளிட் சீட் செட்டப் கொடுத்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாங்கான சீட் செட்டப் வந்து கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் பார்த்ததுலே தெரியுது கம்ஃபர்டபுள் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் சீட் செட்டப்பில் வந்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கு வருது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி யூஸுக்கு பார்த்தாலும் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் சீட் செட்டப் வந்து. அதுக்கப்புறம் இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த பைக்லையுமே இது வந்து கிடையாது. ஸோ இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்கூட்டி இதுமாரி ஸ்கூட்டர்ஸில் வர மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் வந்து ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பெரிய அளவு ஸ்டோரேஜ் பண்ண முடியாது, இருந்தாலும் இதில் வந்து ஓரளவு ஸ்டோரேஜ் வந்து பண்ணலாம். அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்க்கும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிங்கும் ரியலில் பார்த்தீங்கன்னா 6-ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் ஆப்ஷன் வந்து தராங்க, வித் கேஸ் சார்ஜர் வந்து தராங்க. ஸோ நல்ல சஸ்பென்ஷன் செட்டப்னு சொல்லலாம். அப்புறம் வண்டியோட அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 240mm டிஸ்க் வந்து தராங்க. ஸோ ரியலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரம் பிரேக் தான் ஆப்ஷனில் வந்து டிஸ்க் வந்து தரல. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தாலும் ஏபிஎஸ் எதுவும் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு சிபிஎஸ் தான் இருக்கும். ரியலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 130mm ட்ரம் பிரேக் வந்து தராங்க. அடுத்து வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தா 180mm தராங்க. ஸோ நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லலாம். ஆர்டிஆரில் இருக்கிற மாதிரி சேம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இதுலேயும் வந்து தராங்க. ஸோ அடுத்து வண்டியோட டிஜிட்டல் கன்சோல் தான் இதில் இருக்க மெயின் மேட்ரு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து
டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து தராங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து டிஎஃப்டி டிஸ்பிளேன்றது வந்து வேறு லெவல்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி இருந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ப்ளூடூத் மூலிமா உங்கள் மொபைல் ஃபோனை வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ 10x10 நேவிகேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கால், அப்புறம் மெசேஜ், இதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரவங்களுக்கு வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ ஒரு 125cc பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லி வந்து இது வரைக்கும் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ கேடிஎம்ல சரி பார்த்தீங்கன்னா 390, அப்புறம் பார்த்தீங்கன்னா 250 கூட உங்களுக்கு வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து இன்னும் தரல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 125cc வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருவோம். ஸோ இது வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி வந்து எந்த அளவு இருக்குன்னு நமக்கு வந்து இப்போதைக்கு தெரியாது. ஸோ ஷோரூமுக்கு வந்த அப்புறம் நம்ம வந்து அந்த டிஸ்பிளே குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஒரு 125cc வந்து டிஎஃப்டி டிஸ்பிளேன்றது வந்து இனிமேல் என்னால் நம்ப முடியல. ஸோ டிவிஎஸ் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் அப்டேட் வந்து இந்த பைக் வந்து கிடச்சிதுன்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவர் மோட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டு மோட் வந்து கொடுத்துருவாங்க ஈகோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் மோடுன்னு ரெண்டு மோட் வந்து கொடுத்துருவாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3-valve இன்ஜின் வேறு கொடுத்துருவாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈகோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் மோடுன்னு ரெண்டு மோடு வேறு கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு 125cc பைக்காகன்றதே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ப முடியல. ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஏகப்பட்டது வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற ப்ரைஸிங் வந்து எவ்வளோ வந்து வச்சுருக்காங்கன்றது வந்து வீடியோ கடைசியில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோன்ற 4 கலர் வேரியண்ட்டு வந்து வருது. ஸோ உங்களுக்கு இந்த 4 கலர் வேரியண்ட்டில் வந்து எந்த கலர் வேரியண்ட் வந்து பிடிக்குதுன்றதை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வண்டியோட லைட் செட்டப் பார்த்தா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு நியூ டிசைன்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எல்இடி செட்டப் தான் கொடுத்துருவாங்க. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதே நேரத்தில் கொடுத்துருக்க எல்இடியும் பார்த்தீங்கன்னா நல்லா பவரான எல்இடினு சொல்லலாம். நைட்டில் வந்து த்ரோவும் சரி ஸ்ப்ரெட்டும் சரி நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். அடுத்து அப்டேட் ரியருக்கு வந்தனா ஒரு ஸ்லீக்கான ஒரு டைல் செக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எல்இடி தான் கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர் மட்டும் நம்மளுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஆலிஜினில் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலாக வண்டியோட ப்ரைசிங் பார்க்கணும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 77,000 to 84,000 வந்து வருது எக்ஸோரூம் டெல்லி வந்து. ஸோ சென்னை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4,000 to 5,000 வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து வண்டியோட ப்ரைசிங் வந்து வந்தப்புறம் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறவங்களுக்கு. ஃபைனலாக பார்த்தோன்னா இந்த பைக்கில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துறாங்கன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 125cc பைக்கான்ற மாதிரி சொல்லலாம். அந்தளவு வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து செம காம்படிட்டர்னே சொல்லலாம். டிவிஎஸ் பார்த்திங்கன்னா அந்தளவு இந்த பைக்கை வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கிளாமராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷைனாக இருக்கட்டும், NS125 இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செம்ம காம்படிட்டராக இருக்கும். ஸோ டிவிஎஸ் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த 125cc பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான காம்படிட்டர் வந்து இல்லாமல் வந்தது. ஸோ அந்த இடத்த வந்து டிவிஎஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவு வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வந்து செதுக்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எல்இடி லேம்ப் செட்டப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஊற்றுற ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு 125cc பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்ஸ் வந்து யாருமே கொடுத்ததில்லை. இல்லை பார்த்தீங்கன்னா ஈகோ மோட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் மோட்னு கொடுத்துருவாங்க. ஸோ இந்தளவு வந்து ஃபீச்சர்ஸ் வந்து யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஸ்டோரேஜ் பண்ண முடியும், இருந்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஸ்டோரேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து மெயினாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 95 to 1 lakh உள்ள பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஒரு வேறு லெவல் பைக்னே சொல்லலாம். ஸோ இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதில் சொன்னால் சொல்லுங்கள், அப்போ நம்ம போகிற வீடியோ உடனே வரும். ஸோ லைட்டாக வாய் வளர்ந்து வளருது, பேச்சு வந்து குளருது. அதனால் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். உங்களுக்கு பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.